தமிழ் பொது வேட்பாளர் விடயமானது கைவிடப்படக்கூடிய அபாயம் நிலவுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும், அதன் மூலம் தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ் சிவில் சமூகங்கள் மற்றும் தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருக்கக்கூடிய 7 தமிழ் கட்சிகள் இணைந்து தமிழ் மக்கள் பொதுச்சேவை எனும் அமைப்பினை ஸ்தாபித்து பொது வேட்பாளர் தொடர்பான நகர்வுகளை முன்னெடுத்து வந்தனர். கிழக்கு மாகாணத்துக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் பல வேட்பாளர்களுடைய பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டு அதில் இரு வேட்பாளர்கள் இறுதி காணப்படுகிறார்கள். அந்த இரண்டு வேட்பாளர்களில் ஒருவரை தெரிவு செய்ததில் பலத்த குழப்ப நிலை காணப்படுகின்றது. பொது வேட்பாளராக பலருடைய பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. அதாவது நீதிபதி இளஞ்செழியன், நீதிபதி சந்திரமதி, சிவாஜி லிங்கம், அனந்தி சசிதரன், விக்னேஸ்வரன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடைக்கலநாதன், அரசியல் ஆய்வாளர்களான நிலாந்தன், செல்வின், அரியேந்திரன், சிறீநேசன் உட்பட பலருடைய பெயர்கள் முன்மொழியப்பட்டிருந்தன. இவற்றில் இருந்து கிழக்கு மாகாணத்துக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது இருவருடைய பெயர்கள் இறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. அதாவது ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியேந்திரன் அவர்களுடைய பெயர்கள் காணப்படுகின்றன. எனினும் இருவரில் ஒருவரை தெரிவு செய்ததில் நீண்ட குழப்ப நிலை காணப்படுகின்றது. பொது வேட்பாளர் அறிவிப்பதற்காக தமிழ் மக்கள் பொதுச்சபையினர் நேற்றைய தினம் நீண்ட ஒரு கலந்துரையால் ஈடுபட்டனர். எனினும் அவர்களுக்குள் இருந்த குழப்ப நிலை காரணமாக ஒரு பொது வேட்பாளரை அறிவிக்க முடியாமல் போயிருந்தது. 2 நாள் கால அவகாசம் கோரி புதன் அல்லது வியாழக்கிழமை, அதாவது நாளை அல்லது நாளை மறைதினம் அறிவிக்கப்படும் என நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார்கள். பொது வேட்பாளரை தெரிவு செய்வதில் ஏற்படக்கூடிய தாமதத்துக்கு காரணம் இலங்கை தமிழரசு கட்சி என தெரிய வந்திருக்கின்றது. தமிழரசு கட்சி பொது வேட்பாளர் தொடர்பாக தங்களுடைய முடிவை அறிவிக்காதபடியினால் பொது வேட்பாளர் தெரிவில் தாமதம் ஏற்படுவதாக தெரிய வருகின்றது. இலங்கை தமிழரசு கட்சிகள் இரு அணிகளாக பிளவுபட்டு நிற்கின்றன. அதாவது சுமந்திரன் அணி, சிறுதரன் அணி என பிளவுபட்டு நிற்கின்ற நிலையில் சுமந்திரன் அணி பொது வேட்பாளரை எதிர்க்கின்றது, அதுபோல சிறுதரன் அணி பொது வேட்பாளரை ஆதரிக்கின்றது. இந்நிலையில் தமிழரசு கட்சி ஒரு ஒருமித்த முடிவை எடுப்பதில் பின் நிற்கின்றது. இந்நிலையில் தான் தமிழ் மக்கள் பொதுச்சபையினர் பொது வேட்பாளர் அறிவிப்பதில் பின் நிற்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக சுமந்திர அணியிலே அங்கம் வைக்கக்கூடியவர்கள் பொது வேட்பாளரை கடுமையாக எதிர்க்கின்றனர். அதிலும் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன், சாணக்கியன், வடக்கு மாநில அவைத் தலைவர் சி வி கே சிவஞானம் உள்ளிட்டோர் எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகிறார்கள். அதுபோல சிறிதர அணியில் இருக்கக்கூடிய பலர் பொது வேட்பாளர் தொடர்பாக தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக சிவஞானம் சிறீதரன், மாவை சேனராஜா, சிறீநேசன், அரியேந்திரன் உள்ளிட்ட பலரும் பொது வேட்பாளர் தொடர்பாக தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக சிறிதரன் அணியில் இருக்கக்கூடிய சால் சிறுநாதன் பொது வேட்பாளர் தொடர்பாக எதிரான நிலைப்பாடு கொண்டிருக்கின்றனர். இவ்வாறு தமிழரசு கட்சிக்குள் பொது வேட்பாளர் தொடர்பாகவே பிளவடைந்து காணப்படுவதால் பொது வேட்பாளர் தொடர்பான இறுதியான முடிவினை அறிவிப்பதில் தமிழரசு கட்சி பின்னிக்கின்றது. தமிழரசு கட்சியில் பொது வேட்பாளர் தொடர்பான ஒரு முடிவினை அறிவிக்கின்ற பொழுது அந்த முடிவினால் தமிழரசு கட்சி பிளவடையும் என்ற ஐயம் காரணமாக அந்த கட்சியினுடைய தலைவர் மாவைசேன ராஜா பொது வேட்பாளர் தொடர்பான தீர்மானத்தை எடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஒன்றை நடாத்துவதில் பின்னிப்பதாக தெரிய வருகின்றது. இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சி பொது வேட்பாளர் தொடர்பான தனது தீர்மானத்தை அறிவிப்பதில் பின்னிக்கின்ற போது பொது வேட்பாளர் தொடர்பான நகர்வுகள் முடக்கப்பட்டு பொது வேட்பாளர் அறிவிப்பது கைவிடப்படலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். எதிர்வரும் 14 தேதிக்குள் கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். அத்தகைய குறுகிய கால பகுதிகள் பொது வேட்பாளர் உரிமையை தெரிவு செய்து கட்டுப்பணம் செலுத்துவதற்கான நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டும். இலங்கை தமிழரசு கட்சிக்குள் பொது வேட்பாளர் தொடர்பான இரட்டை நிலைப்பாடு இருப்பதை போல ஏனைய தமிழ் கட்சிகளிடையே பொது வேட்பாளர் தொடர்பான இரட்டை நிலைப்பாடுகள் இருப்பதாக தெரிய வருகின்றது. அதிலும் குறிப்பாக பொது வேட்பாளர் தொடர்பான நகர்வுகளை முன்னெடுக்கக்கூடிய டெலோ கட்சிக்குள்ளும் பலத்த எதிர்ப்புகள் இருப்பதாக தெரிய வருகின்றது. தமிழ் பொது வேட்பாளருக்கு டெலோ ஆதரவு வழங்கினாலும் தான் ஆதரிக்கப் போவதில்லை என்றும் வன்னி மக்களின் மனங்களை அறிந்தே இந்த முடிவு எடுக்கப்படும் எனவும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராலிங்கம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்ததாவது, டெலோ பொது வேட்பாளரை ஆதரிக்கின்றது, ஆனால் அதற்கு நான் உடன்பாடு இல்லை. அது ஒரு விசப்பரிச்சை. நான் வன்னி மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்துள்ளேன். அவர்களது நிலைப்பாடுதான் எனது நிலைப்பாடும். பொது வேட்பாளருக்கு வன்னியில் ஆதரவு இல்லை. பொது வேட்பாளர் என்ற ஒன்று வெல்லப்போவதில்லை. சமஷ்டி உள்ளிட்ட தமிழ் மக்களின் அபிலாசைகளை முன்னிறுத்தி பொது வேட்பாளரை நிறுத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் குறைந்த வாக்குகளை பெறுகின்ற போது மக்களது அபிலாசைகளுக்கு தமிழ் மக்களது அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற தோற்றப்பாடு ஏற்படும். என்னை பொறுத்தவரை தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்ற தமிழ் தேசிய கட்சிகளும் இந்த கூட்டணியுடன் இணைந்து அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் பொது வேட்பாளர் நிறுத்தி செய்யப்பட்டால் அதற்கு எனது ஆதரவு உண்டு. அப்போதுதான் மக்கள் அதனை ஆதரிப்பார்கள். ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பகிஷ்கரிக்கின்றது. தமிழரசு கட்சி பொது வேட்பாளருக்கு ஆதரவில்லை. இதனால் தமிழ் மக்களுடைய வாக்குகள் சிதறும். சொற்ப வாக்குகளே பொது வேட்பாளர் பெறுவர். இது பாதிப்பை ஏற்படுத்தும். பொது வேட்பாளர்கள் தெரிவில் 7 கட்சிகளும் 7 பொது அமைப்புகளும் இருக்கின்றது. ஆனால் அந்த கட்சிகளிடமோ அல்லது அந்த அமைப்புகளிடமோ பொது வேட்பாளரை நியமிப்பதற்கு ஆக்கள் இல்லை. பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்காத தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினரான சட்டத்தரணி கே வி தவராசா மற்றும் அக்கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியேந்திரன் ஆகியோரில் ஒருவரது பெயரை பரிசீலிக்கிறார்கள். அவர்களிடம் வேட்பாளர் இல்லாது பொது வேட்பாளரை எதிர்க்கும் கட்சியிடம் பொது வேட்பாளரை தேடும் நிலை என்றால் சிந்திக்க வேண்டும்.
எனவே தான் அதற்கு ஆதரவு வழங்க போவதில்லை என வினோகாலிங்கம் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறு பொது வேட்பாளர் விடயத்தை முன்னெடுக்கக்கூடிய கட்சிகளுக்குள்ளேயே பலத்த எதிர்ப்பு காணப்படுகின்றது. பொது வேட்பாளர் தொடர்பாக கட்சிகளுக்குள் இரு நிலைப்பாடுகள் காணப்படுகின்றது. ஆதரவு எதிர்ப்பு என்ற இரு நிலைப்பாடுகளை கொண்டு பொது வேட்பாளர் விடயத்தினை வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியுமா என்ற கேள்வியும் எழுகின்றது. தமிழ் மக்கள் மத்தியிலே பொது வேட்பாளரை கொண்டு சென்று வாக்குகளை பெற்று தமிழ் மக்களுடைய அபிலாசிகளை வெளிப்படுத்துவது என்பது மிக கடினமான ஒரு காரியமாகும். அதற்கு அனைத்து தமிழ் கட்சிகளுடைய ஆதரவும் தேவைப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக தமிழ் மக்களின் அதிக நாடாளுமன்ற பிரதிநிதிகளை கொண்டிருக்கக்கூடிய தமிழரசு கட்சியினுடைய ஆதரவு மிகவும் முக்கியமானது. இந்நிலையில் தமிழரசு கட்சி தொடர்ச்சியாக மௌனம் காத்து வருகின்றது. தங்களுக்குள் இருக்கக்கூடிய கட்சி பிரச்சனைகளை மட்டுமே தமிழரசு கட்சி தொடர்ச்சியாக பேசி வருகின்றது. பொது வேட்பாளர் தொடர்பாக ஒரு தீர்மானமிக்க ஒரு கூட்டத்தினை நடாத்தி ஒரு முடிவினை அறிவிப்பதில் தமிழரசு கட்சி தொடர்ந்து பின்னிக்கின்றது. அதனுடைய தலைமைகளும் அதனை செய்வதில் தயாராக இல்லை. கட்டுப்பணம் செலுத்துவதற்கான காலம் நெருங்குகின்ற போது பொது வேட்பாளர் விடயம் கைவிடப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. பொது வேட்பாளர் விடயம் இம்முறை சாத்தியப்படாத விடத்து எதிர்வருங்காலங்களில் பொது வேட்பாளர் தொடர்பான கருத்துக்கள் எழுகின்ற போதெல்லாம் இது சாத்தியமற்ற ஒன்று என்று ஒதுக்கக்கூடிய ஆபத்து இருக்கின்றது. எனவே இந்த விடயத்தில் முன்னின்று செயல்படக்கூடிய தமிழ் அமைப்புகளும் சரி அரசியல் கட்சியும் சரி ஒருமித்த நிலைப்பாடு ஒன்றை எடுத்து பொது வேட்பாளரை விரைவாக அறிவிப்பதே காலச்சிறந்தது. தமிழ் கட்சிகள் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சம நேரத்தில் தென்னிலங்கை அரசியல் கட்சிகள் யாழ்ப்பாணத்தில் தங்களுடைய அரசியல் பிரச்சாரங்களை ஆரம்பித்திருக்கின்றன. அண்மையில் கூட அறகலைய போராட்ட குழுவினர் தங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளருக்காக வாக்கு சேகரிக்கக்கூடிய பிரச்சாரங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் பார்க்கலாம். இந்த 2024 தேர்தலிலே மக்கள் போராட்ட முன்னணியாகிய நாங்கள் மாத்திரம்தான் ஒரு தேர்தல் கொள்கையை, ஒரு பிரச்சார கொள்கையை, ஒரு அரசியல் கட்சியின் முன்னணியின் ஒரு கொள்கையை நாங்கள் மிகவும் தீர்க்கமாக முன்வைத்திருக்கின்றோம் என்பது முதலாவதாக நான் கூற வேண்டிய விடயம். ரெண்டாவதாக நேற்று ரணில் விக்ரமசிங்கே ரெண்டாவதாக கூற வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த தேர்தல் போட்டிகளில் ரெண்டு விடயங்கள் நாங்கள் இதுவரையும் விவாதங்களில் கேட்டதில்லை. முதலாவதாக நமது நாட்டில் காணப்படுகின்ற பொருளாதார பிரச்சனைக்கு இன்று அரசாங்கத்தில் இருப்பவர்களாக இருந்தால் என்ன, எதிர்கட்சியில் இருப்பவர்களாக இருந்தால் என்ன, அவர்கள் என்ன தீர்வை முன்வைக்கப் போகின்றார்கள் என்று கூறி இதுவரைக்கும் நாங்கள் கேள்விப்படவில்லை. ரெண்டாவதாக போர் முடிந்து கிட்டத்தட்ட 15 ஆகிவிட்டது, தேசிய பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை பற்றியும் நாங்கள் இந்த தேர்தல் போட்டிகளில் நாங்கள் அல்லது விவாதங்களை நாங்கள் கேள்விப்படவில்லை. என்றபடியினால் இந்த ரெண்டு விடயங்களையும் மையப்படுத்தி பிரதானப்படுத்தி எங்கள் கொள்கையை நாங்கள் உங்கள் முன்னால் முன்வைக்கின்றோம். என்று மக்கள் போராட்ட முன்னணியில் எமது கொள்கை பிரகடனத்தை நான் மூன்றாக பிரித்து நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கின்றேன். அதை விட அதிகமான தலைப்புகள் காணப்படுகிறது. நான் பிரதானமான மூன்று தலைப்புகள். முதலாவதாக அரசாங்கம் என்னும் பொழுது அரசாங்கத்தின் கொள்கையாக நாங்கள் கருதுவது எது என்பது முதலாவது விடயம். ரெண்டாவதாக பொருளாதார கொள்கையாக நாங்கள் எதனை கொண்டிருக்கின்றோம் என்பது ரெண்டாவதாக நாங்கள் முன்போடுகின்ற விடயம். மூன்றாவதாக தேசிய இனப்பிரச்சனைக்கு நாங்கள் என்ன தீர்வை முன்வைத்துள்ளோம் என்பது மூன்றாவது விடயம். அரசாங்கத்தை எடுத்தோமானால் முதலாவதாக நமது நாட்டிலே பிரதானமான பிரச்சனையாக காண்பது நமது அரசியல் யாப்பு. நமது அரசியல் யாப்பிலே நிறைய பிரச்சனைகள் காணப்படுகிறது. அதிலே முதலாவதாக காணப்படும் விடயம் என்னவென்றால், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை ஒன்று நமது நாட்டின் அரசியல் யாப்பிலே காணப்படுகிறது. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை 1978 கொண்டு வரப்பட்டதில் இருந்து இன்று வரைக்கும் அவரது நாட்டில் காணப்படுகின்ற பல பிரச்சனைகள், தேசிய பிரச்சனை உட்பட பல பிரச்சனைகள் இந்த தனிநபருக்கு அதிகாரங்கள் கொடுத்ததினால் வந்த பிரச்சனைகள் என்று நாங்கள் கூறலாம், அல்லது இந்த பிரச்சனைகள் பெரிதாக்கப்பட்டது என்று நாங்கள் கூறலாம். எனவே முதலாவதாக நாங்கள் முன்மொழிகின்ற விடயம், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நாங்கள் இல்லாதொழிக்க வேண்டும் என்பதை நாங்கள் முதலாவதாக முன்மொழிகின்ற விடயம். ரெண்டாவதாக நமது அரசியல் யாப்பின் உரிமை பட்டியலை பார்க்கிறோமானால் அதிலே சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் மாற்றம் போடப்பட்டிருக்கின்றன. ஆனால் கலாச்சார சமூக பொருளாதார உரிமைகள் போடப்படவில்லை. உதாரணத்துக்கு இலவச கல்விக்கான உரிமை போடப்படவில்லை, இலவச சுகாதாரத்துக்கான உரிமை போடப்படவில்லை, கலை கலாச்சாரங்களை போஷிப்பதற்கான உரிமைகள் போடப்படவில்லை, வாழ்வதற்கான உரிமை போடப்படவில்லை. எனவே நாங்கள் முன்மொழிகின்ற அரசியல் யாப்பிலே ஒரு பூரணமான ஒரு பட்டியல், உரிமைகளை கொண்ட அடிப்படை உரிமைகளை கொண்ட பட்டியல், குறிப்பாக பொருளாதார சமூக கலாச்சார உரிமைகளை கொண்ட பட்டியலை நாங்கள் முன்மொழிகின்றோம் என்றது ரெண்டாவது விடயம். மூன்றாவதாக நமது நாட்டிலே காணப்படுகின்ற அரசியல் யாப்பிலே காணப்படுகின்ற இன்னொரு பிரச்சனை என்னவென்றால், சிங்கள பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம்
வடக்கு கிழக்கு மாத்திரமல்ல நாடு பூராகவும் இந்த சிங்கள பௌத்த மதத்தை மையப்படுத்தி, உதாரணத்துக்கு எமது காணிகள் வடகிழக்கில் காணப்படுகிற காணிகள் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டால் எடுக்கப்படுகிறது. இவ்வாறு பல பிரச்சனைகள் காணப்படுகிறது. எனவேதான் நாங்கள் முன்மொழிகின்ற அரசியல் யாப்பிலே ஒரு மத சார்பற்ற அரசியல் யாப்பை நாங்கள் இந்த மக்களின் கொள்கையிலே முன்மொழிந்துள்ளோம். அடுத்ததாக 225 பேர் பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுத்து விட்டார்கள். அவர்கள் மக்களை விட உயர்ந்த நிலையில் உயர்ந்த நிலையிலே காணப்படுகின்றார்கள். அவர்களுக்கு சில சில தமக்கென்று சொல்லிய சில சிறப்பான விடயங்கள் கொடுக்கப்படுகின்றது. நாங்கள் எமது முன்மொழிகளில் அவற்றை அனைத்தையுமே நாங்கள் இல்லாமலாக்கி மக்கள் பிரதிநிதிகளும் மக்களும் ஒரே தரவில் தான் வைக்கப்பட வேண்டிய சில சில முன்மொழிகளை நாங்கள் முன்வைத்துள்ளோம். அதே போன்றுதான் ஒரு மக்கள் பிரதிநிதி வாக்களிக்கப்பட்டு பாராளுமன்றத்துக்கோ ஜனாதிபதிக்கோ அனுப்பப்பட்ட பின்பு அவரை மீண்டும் மக்கள் எமது கோரிக்கைகளை அவர் நிறைவேற்றாமல் விட்டால் அவரை மீண்டும் மீளப்படுவதற்கும் இங்கு நாங்கள் சில திட்டங்களை முன்மொழிந்துள்ளோம். சில பாலிசிஸை வந்து நாங்கள் முன்மொழிந்துள்ளோம். இதுவும் தற்போது எமது அரசியல் யாப்பில் காணப்படவில்லை. இது வேறு நாடுகளில் உள்ள அரசியல், இது புதிதான விடயம் அல்ல. இது நாங்கள் புதிதாக உருவாக்குகின்ற விடயம் அல்ல. வேறு நாடுகளில் காணப்படுகின்ற அரசியல் யாப்பிலே இந்த விடயங்கள் காணப்படுகிறது. அடுத்ததாக அடக்குமுறை சட்டங்கள், உதாரணத்துக்கு பயங்கரவாதத்துக்கு எதிரான பயங்கரவாத தடை சட்டம், அதே போன்ற நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம், அதே போன்று இப்பொழுது புதிதாக வந்த இக்கானமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பில், அதாவது பொருளாதார சீரமைப்பு சட்டம் போன்ற அடக்குமுறை சட்டங்களை முற்றுமுழுதாக இல்லாமல் ஆக்குவோம் என்றும் நாங்கள் முன்மொழிந்துள்ளோம். இப்பொழுது இத்தனை முன்மொழிவுகளும் காணப்படுகிறது. இது இவற்றை செய்து முடிப்பதற்கு உங்களுக்கு எங்கே பணம் பெறப்போன்றதுன்னு அடுத்ததாக நம்மிடம் கேட்கின்ற விடியம். எனவே பொருளாதார ரீதியாகவும் நாங்கள் சில தீர்க்கமான முன்மொழிவுகளை முன்வைத்துள்ளோம். அதற்கு பிரதானமான காரணம் உங்களுக்கு தெரியும், ஒரு மாதத்திற்கு முன்னால் ரணில் விக்ரமசிங்கம் வந்து கூறினார், நான் இப்பொழுது வெளிநாட்டு கடன்காரர்களுடன் ஒரு ஒப்பந்தத்துக்குள் வந்துவிட்டேன், இனி எங்களது கடன் பிரச்சனைக்கு உள்ள தீர்வு அனைத்தும் தீர்க்கப்பட்டு விட்டது என்று வந்து கூறினார். அது பொய். அவர் கூறுகின்ற விடயமானது முற்றுமுழுதான பொய் என்பதை நாங்கள் அவரின் முகத்திரையை அடுத்த நாளை கிழித்து விட்டோம். அதாவது எமது வரிகளை சேகரித்து அவர்கள், அதாவது ரணில் விக்ரமசிங்கவும் ராஜபக்சக்களும் சூர்யாடிய பணத்திற்கு எமது வரிகளை பெற்று கடன்காரர்களுக்கு மீள கொடுக்கப் போகின்றார்கள் என்று கூறுகின்ற இந்த அவர்களின் இந்த திட்டத்தை நாங்கள் அடுத்த நாளை அம்பலப்படுத்தினோம் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே எம்மை பொறுத்த மட்டிலே பிரதானமாக நாங்கள் கொண்டு வருகின்ற முடியும் எக்ஸிட் IMF, அதாவது சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து அல்லது ஒப்பந்தத்திலிருந்து நாங்கள் வெளிவரப்போன்றோம் என்ற முடியத்தை நாங்கள் முன்மொழிந்துள்ளோம். எக்ஸிட் IMF என்று கூறியவுடன் மக்கள் கேட்கின்றார்கள், இது உண்மையாகவே முடியுமா, இது ஒரு என்ன நடைமுறையில் சாத்தியமாகாத ஒரு விடயம் என்று கூறி மக்கள் எங்களிடம் கேட்கின்றார்கள். ஆனால் இது IMF அப்படியிலிருந்து வழியில் வழிவாக நிறைய நாடுகள், உதாரணமாக அர்ஜென்டினா போன்ற நிறைய நாடுகள் இவ்வாறு IMF குடியிலிருந்து வெளியே வந்த நாடுகளும் காணப்படுகிறது. எனவே இது இலங்கை நாட்டில் மாத்திரம்தான் நாங்கள் இன்னுமே IMF குடியில் தொடர்ந்து இருந்து கொண்டு அவர்கள் கூறியவற்றை எல்லாமே செய்து கொண்டிருக்கிறோம். ஒழிய வேறு பல நாடுகள் எடுத்தோமானால், அர்ஜென்டினாவை எடுத்தோமானால், இக்குடோவை எடுத்தோமானால், பல நாடுகளில் IMF குடியிலிருந்து வெளிவந்த நாடுகள் காணப்படுகிறது. எனவே இதனை நாங்கள் எவ்வாறு செய்ய போகிறோம்? IMF உடன் IMF திட்டத்திலே பிரதானமாக காணப்பட்ட விடயம் என்னவென்றால், வெளிநாட்டு கடன்காரர்களுடன் அவர்களின் ஒப்பந்தத்தின் நிபந்தனைக்கு உட்பட்டு தான் நாங்கள் வெளிநாட்டு கடன்காரர்களுடன் பேச வேண்டும் என்று முதலாவது ஒரு கட்டுப்பாடு காணப்படுகிறது. அதனால் தான் இன்று ரணில் விக்ரமசிங்க வெளிநாட்டு கடன்காரர்களுடன் பேரம் பேசும் பொழுது உமக்கு மக்களுக்கு சாதகமான கொள்கை திட்டங்களை உடன்படிக்கையை கைச்சாத்திடாமல் அல்லது உமக்கு சாதகமான உடன்படிக்கைக்குள் செல்லாமல் அவர் கடன்காரர்களுக்கு சாதகமான உடன்படிக்கையை என்று கையொப்பங்களை ஏற்றுக்கொண்டு வந்துவிட்டார், அவர்களுக்கு சாதகமான ஒரு திட்டத்தை. எனவே அதை நாங்கள் முற்றுமுழுதாக புறக்கணித்து மீண்டும் வெளிநாட்டு கடன்காரர்களுடன் மீண்டும் ஒரு கலந்துரையாடலுக்குள் சென்று உமக்கு சாதகமான ஒரு கடன் மீள செலுத்தும் ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வர போன்றோம். அது முடியாத காரியம் அல்ல. பல நாடுகளில் இது செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த திட்டத்தை நாங்கள் முன்னர் சர்வதேச ரீதியாக காணப்படுகின்ற இக்கானமிஸ்ட் பொருளியலாளர்கள் ஜாக்கி கோஷ் போன்றவர்களுடன் கதைத்த பின்பும், உள்நாட்டில் காணப்படுகின்ற எத்தனையோ பொருளியலாளர்களுடன் கதைத்த பின்பு தான் இந்த திட்டத்தை நாங்கள் தீர்க்கமாக முன்மொழிந்துள்ளோம். எனவே நிச்சயமாக இது நமக்கு செய்யக்கூடிய வாடி இருக்கும் என்பதில் நமக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. இரண்டாவதாக,
எமக்கு கொடுத்த கடன்களில் பல கடன்கள் மக்களுக்காக பயன்படுத்தவில்லை என்பது உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும். ராஜபக்சவின் ஊழலுக்காக தான் இந்த கடன்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கடன்களை நாங்கள் மீள் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று உலகளாவிய ரீதியாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களுடைய, அதாவது ஒரு கடனை ஒரு நோக்கத்துக்காக பெற்ற பின்பு அதை ஊழலுக்கு பயன்படுத்தினால் அது வந்து ஓடிஎஸ் டெட் அல்லது செல்லாத கடன் என்று கூடி உலகளாவிய ரீதியிலே இது கருதப்படுகிறது, சர்வதேச ரீதியாக இது கருதப்படுகிறது. எனவே இந்த கடன்களையும் மீள கட்ட வேண்டும் என்று கூடிதான் ரணில் விக்ரமசிங்க ஒப்பந்தத்திற்குள் ஏற்படுத்திவிட்டு வந்திருக்கின்றார். செலுத்த தேவையில்லாத கடனை நாங்கள் செலுத்த மாட்டோம் என்று கூறியும் நாங்கள் இதற்குள் ஒரு முன்மொழிவை முன்வைத்துள்ளோம். அதே போன்றுதான் கடன் பிரச்சனையானது நமக்கு கூற IMF மூலம் நமக்கு கூறப்படுகின்ற விடயம், கடன் பிரச்சனையானது இது இலங்கை நாட்டில் காணப்படுகின்ற பிரச்சனை மாத்திரம். இது வந்து உங்களது அரசியல் தலைவர்கள் ஊழல் நிறைந்தவர்களாக காணப்பட்டபடினால் தான் இந்த கடன் பிரச்சனை வந்தது என்று கூறினார்கள். ஊழல் நிறைந்த அரசியல் தலைமைத்துவம் தான் இருக்கிறது, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இருந்த போதிலும் வந்து கடன் பிரச்சனைக்கு இன்னொரு காரணமாக இருப்பது சர்வதேச ஒரு நிதி திட்டம், அதாவது மூன்றாம் உலக நாடுகளுக்கு எதிராக மூன்றாம் உலக நாடுகளை கடனில் சிக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சர்வதேச ஃபைனான்சியல் சிஸ்டத்துக்கு தான் நாங்கள் செயற்பட்டு கொண்டு இருக்கின்றோம். எனவே தான் நாங்கள் முன்மொழிகின்றோம், மூன்றாம் கிட்டத்தட்ட எம்மை விட 53 நாடுகள் என்று கடன் சிக்கலில் காணப்படுகிறது. இவ்வாறான 53 நாடுகள், மூன்றாம் உலக நாடுகள், தெற்காசிய நாடுகள், லத்தீன் அமெரிக்க நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள் போன்ற மூன்றாம் உலக நாடுகளுடன் சேர்ந்து எமது கடனை மீள செலுத்த முடியாத கடனை நாங்கள் மீள செலுத்த மாட்டோம் என்று ஒரு அரசியல் கோரிக்கையை நாங்கள் முன்வைப்பதற்காகவும் நாங்கள் ஒரு வெளிவிவகார திட்டத்தை நாங்கள் முன்வைத்துள்ளோம். வேறு விடயங்களை எடுத்து பார்த்தோமானால், வரிகளை பார்த்தோமானால், இன்று வரிகள் சாதாரண மக்கள் மீது தான் திணிக்கப்பட்டிருக்கிறது. செல்வந்தர்கள் மீதும் உயர்தட்டில் இருக்கிறவர்கள் மீதும் வரிகள் திணிக்கப்படவில்லை. எமது கொள்கை முன்மொழிவில் வரிகளை பொறுத்த மட்டிலே நாங்கள் வருமானத்தின் மேல்தட்டில் இருப்பவர்களுக்கு மாத்திரம்தான் அதிகப்படியான வரிகளை நாங்கள் முன்மொழியப் போகின்றோம். அதே போன்று அத்தியாவசிய பொருட்களுக்கு போடப்பட்ட வரிகளை முற்றுமுழுதாக இல்லாமல் ஆக்குவது, உதாரணத்துக்கு உணவுப் பொருட்களில் போடப்பட்ட வரிகளை முற்றுமுழுதாக இல்லாமல் ஆக்குவதற்கும் நாங்கள் திட்டங்களை முன்மொழிந்துள்ளோம். அதிலே காணப்படுகின்ற பணம், இப்பொழுது அரசு அந்த விடயங்களிலிருந்து எடுக்கின்ற பணத்தை தான் நாங்கள் மேல்தட்டு வர்க்கத்தில் இருந்தவரிடமிருந்து நாங்கள் அந்த பணத்தை பெறுவதற்கான ஒரு தேர்தல் முன்மொழிவை அல்லது ஒரு பொருளாதார முன்மொழிவை முன்வைத்துள்ளோம். அதே போன்று உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும், எமது நாட்டிலே காணப்படுகின்ற சில நிதி தொடர்பான சில சட்டத்தில் காணப்படுகிற ஓட்டைகளினால் ஏற்றுமதி இறக்குமதியில் ஈடுபடுகின்றவர்களும் அரசாங்க மேல்தட்டில் இருக்கின்றவர்களும் கிட்டத்தட்ட 40 பில்லியனுக்கு தொகையான பணத்தை, $40 பில்லியன் பணத்தை வெளிநாடுகளில் ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள். இவற்றை மீண்டும் எடுப்பதற்கு IMF வந்து ஊழலுக்கு எதிராக நாங்கள் இருப்போம் என்று கூறினாலும் இவற்றை மீண்டும் எடுப்பதற்கு வந்து எந்த விதமான ஒரு திட்டத்தையும் அரசாங்கம், ரணில் அரசாங்கம் முன்மொழியவில்லை. எமது கொள்கை பிரகடனத்திலே நாங்கள் இதற்காகவும் ஒரு திட்டத்தை முன்மொழிந்துள்ளோம். அதே போன்று கோவிட் காலத்தின் பின்னரும் பொருளாதார நெருக்கடியின் போதும் சாதாரண மக்கள் மீதுதான் முழு பழுவும், பொருளாதாரத்தின் முழு பழுவும் செலுத்தப்பட்டு காணப்படுகிறது. எனவே அந்த பழுவை சற்று உயர்த்துவதற்கும் நாங்கள் சில கொள்கைகளை முன்வைத்துள்ளோம். உதாரணத்திற்கு நமது நாடானது ஒரு காலத்திலே உணவு ரீதியாக தன்னிறைவாக காணப்பட்ட நாடு, ஆனால் தாராளவாத மயமாக்கப்பட்ட பின்னர் இந்த தன்னிறைவு குறைக்கப்பட்டு இன்று அரிசியை கூட நமது நாட்டிலே, அரிசியையும் மீனையும் கூட நமது நாட்டிலே இறக்குமதி செய்து கொண்டு இருக்கின்றோம். எனவே நாங்கள் முன்மொழிகின்ற திட்டம் என்னவென்றால், எமது நாட்டிலே உணவு தன்னிறைவும் உணவு இறைமையும் இருக்க வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையிலே விலை கட்டுப்பாடுகளை, உதாரணத்துக்கு உணவு ரீதியான விலை கட்டுப்பாடுகளையும் விலை நிர்ணயங்களையும், உதாரணத்துக்கு விவசாயிகளின் பொருட்களுக்கு விலை நிர்ணயம், அதே போன்று கடற்தொழிலாளர்களின் பொருட்களுக்கு வந்து விலை நிர்ணயத்தையும் நாங்கள் முன்மொழிந்துள்ளோம். அதே போன்று உணவு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக எரிபொருள் மானியங்களையும் நாங்கள் முன்மொழிந்துள்ளோம். அதே போன்று பொது போக்குவரத்திற்கும் மக்கள் செல்ல வேண்டும், பொது போக்குவரத்தின் மக்கள் செல்ல வேண்டும், அதன் கட்டணங்களும் என்று கூடியுள்ளது. எனவே பொது போக்குவரத்தாக இருந்தால் என்ன, மின்சார வசதியாக இருந்தால் என்ன, எரிபொருளாக இருந்தால் என்ன, இந்த விடயங்களையும் நாங்கள் சில மானியங்களையும் சலுகைகளும் நான் கூற விருப்பவில்லை, இது மக்களின் உரிமை. எனவே சில விடயங்களை நாங்கள் இதன் மூலம் முன்மொழிந்துள்ளோம். அதே போன்று எமது கொள்கை பிரகடனத்திலே சுகாதாரம் தொடர்பாகவும் கல்வி தொடர்பாகவும் நாங்கள்
பல விடயங்களை இலவச கல்வி தொடர்பாகவும் இலவச சுகாதாரம் தொடர்பாகவும் சுகாதார கொள்கையானது எவ்வாறு மக்களுக்கு ஏற்ற கொள்கையாக மாற்றப்பட முடியும் என்ற விடயத்தையும் நாங்கள் முன்மொழிந்துள்ளோம். அடுத்ததாக தொழிலாளர் சட்டங்கள். உங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கமானது தொழிலாளர்களின் உரிமைகளை முற்றுமுழுதாக ரத்து செய்வதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது. எனவே இந்த இவ்வாறான சட்டங்களை கொண்டு வராமல் பெண்களை பாதுகாப்பதற்காக, உதாரணத்திற்கு கடைகளில் வேலை செய்கின்ற பெண்களுக்கு இன்று மலசல கூட வசதிகள் கூட இல்லை. யாழ்ப்பாணம் மாத்திரமில்லை, இலங்கை பூராக இந்த பிரச்சனை காணப்படுகிறது. அதே போன்று ராத்திரி நேர வேலைகளை செய்கின்ற பெண்களுக்கு பாதுகாப்பான போக்குவரத்து இல்லை. இவ்வாறான விடயங்களை நாங்கள் பெண்களுக்கு அறிமுகம் செய்வதன் மூலம் பெண் தொழிலாளர்களின் வீதத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் பாதுகாப்பான முறையிலே வேலை செய்வதற்கான ஒரு 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 அரசியல் அரசியல் பொருளாதார சமூக ஒரு கலாச்சாரத்தை கட்டியெழுப்பவும் நாங்கள் எமது கொள்கைகளை முன்வைத்துள்ளோம். அதே போன்று இன்று உங்களுக்கு தெரியும், அடிப்படை சம்பளமாக காணப்படுவது 16,000 ரூபாய் மாத்திரமே. இந்த காலகட்டத்திலே 16,000 ரூபாயில் எத்தனை பேருக்கு 16,000 ரூபாயில் தமது வாழ்க்கையை நடத்த முடியும் என்பது உங்களுக்கு நான் கூற வேண்டிய அவசியம் இல்லை. மத்திய வங்கியின் தரவுகளின் படி இந்த காலகட்டத்திலே அடிப்படையாக ஒரு 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 குடும்பத்தை ஒரு நபருக்கு ஒரு வேலை செய்கிற நபருக்கு அடிப்படையாக 57,500 அடிப்படை சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்று கூறி மத்திய வங்கிகள் தரவுகளிலே கூறப்பட்டிருக்கின்றது. வேறு வேறு தரவுகள் கூறுகிறார்கள். அதிலிருந்து கணித்து பார்க்கும் பொழுது ஒரு நபருக்கு 57,500 அடிப்படை சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று கூறி நாங்கள் இதனை முன்மொழிந்து இதனை நாங்கள் எமது திட்டத்தில் உள்ளடக்கியுள்ளோம். அதே போன்றுதான் மலைய மக்களை தோட்ட தொழிலாளர்களை பொறுத்த மட்டிலே நடந்த நாடகத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். 1,700 ரூபாய் சம்பளம் கொடுப்போம் என்று கூறிவிட்டு இப்பொழுது அந்த வர்த்தமானியை ரத்து செய்து விட்டார்கள். நாங்கள் கூறுகின்றோம், 1,700 ரூபாய் அல்ல, தோட்ட தொழிலாளர்கள் கேட்ட தொகை 2,000 ரூபாய். ஒரு நாளைக்கு 2,000 ரூபாயான சம்பள உயர்வை கொடுப்போம். அதற்கான தரவுகளும் அதற்கான கணிப்பீடுகளும் நம்மிடம் காணப்படுகிறது. அதன் மீது தான் நாங்கள் இதனை முன்மொழிகின்றோம் என்னும் கூறுகின்றேன். தேசிய பிரச்சனையை பொறுத்த மட்டிலே எனக்கு முன்னால் பேசிய பேச்சாளர்கள் பேசிவிட்டார்கள். இருந்த போதிலும் நாங்கள் தீர்க்கமான ஒரு முன்மொழிவை ப்ரொபோசலை முன்வைத்துள்ளோம். அதாவது இதுவரை காலமும் 13-ஆம் திருத்த சட்டத்திலே என்ன நடந்ததென்றால் சில அதிகாரங்கள் மாநில சபைகளுக்கு கொடுக்கப்பட்டு காணப்பட்டது. ஆனால் மாநில சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை எந்நேரம் வேண்டுமானாலும் மத்திய அரசாங்கம் பெற்றுவிடலாம். அதான் 13-ஆம் திருத்த சட்டத்திலே காணப்பட்ட பிரதானமான பிரச்சனை. ஆனால் அதை கூட இன ரீதியான காரணங்களினால் அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. அதனால் தான் இன்று கூட ரணில் விக்ரமசிங்கம் 13-ஆம் திருத்த சட்டத்தை முற்றுமுழுதாக அமல்படுத்துவோம் என்று கடைசி ஒரு கட்டமாக கூறி கொண்டிருக்கின்றார். ஆனால் இன்று வரைக்கும் அது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நேற்று முன்தினம் கூட 13-ஆம் திருத்த சட்டத்தை பற்றி ஒரு கலந்துரையாக நடைபெற்றது. எனவே இவ்வாறே கூறிக்கொண்டு கூண்டார்கள். ஆனால் எமது முன்மொழிவில் நாங்கள் கூறுகின்றபடியா நாங்கள் சுயாட்சி அலைகளை உருவாக்குகின்றோம். சுயாட்சி அலைகளுக்கும் 13-ஆம் திருத்த சட்டத்தில் இருக்கின்ற மாநில சபைகளுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் என்னவென்றால் சுயாட்சி அலகுகளில் கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு மீளப்பெற முடியாது. சுயாட்சி அரசாங்கத்தின் சுயாட்சி அலகுகளின் அவர்களின் அனுமதி இல்லாமல் மத்திய அரசாங்கங்களில் மீண்டும் அதாவது பொருளாதார உரிமைகளாக இருந்தாலே, பொருளாதார அதிகாரங்களாக இருந்தாலே, அல்லது அரசியல் அதிகாரங்களாக இருந்தாலே, அது மத்திய அரசாங்கத்துக்கு மீண்டும் அந்த அதிகாரங்களை பெற முடியாது என்றபடினால்தான் நாங்கள் இந்த சுயாட்சி அலைகளை நாங்கள் முன்மொழிந்துள்ளோம். இதை நான் மட்டும் கூறவில்லை, ரஜீவ்காந்த் மட்டும் கூறவில்லை, இந்த புத்தகத்திலே அச்சிலே நாங்கள் போட்டிருக்கின்றோம். எனவே இந்த முன்மொழிவில் இருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்பதையும் நான் மிகவும் தெளிவாக கூற விரும்புகின்றேன். இறுதியாக நான் எனது பேச்சு முடிவடைந்து விட்டது. இருந்த போதிலும் இறுதியாக ரெண்டு விடயங்களை கூறப்போகின்றேன். நேற்று ரணில் விக்ரமசிங்க வந்து தான் இந்த நேரத்திலே சிறந்த ஒரு ஜனாதிபதி தனக்கு வாக்களிக்குமாறு அனைவரிடமும் கேட்டுக்கொண்டு சென்று விட்டார். நான் கேள்விப்படுகின்றேன், பல மாவட்டங்களிலே காணப்படுகின்ற நடுத்தர வர்க்கத்தினர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் நாங்கள் வாக்கை அளிப்போம் என்றால் அவர் தேசிய பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து விடுவார், மற்றது நமது நாட்டின் பொருளாதாரத்தை ஓரளவு சீர்படுத்தி விட்டார் என்று கூறுகின்றார்கள். ஆனால் நமது நாட்டின் பொருளாதாரத்தின் இன்றைய நிலைமையை பார்த்தோமானால் சீரான நிலையில் இல்லை. எத்தனையோ மக்கள் இன்று ஒருவேளை உணவை கூட உண்ண முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று தான் மின்சார கனெக்ஷன்ஸ் வந்து எத்தனையோ குடும்பங்களில் வந்து இது துண்டிக்கப்பட்டு காணப்படுகின்றது. எனவே இன்றைய காலத்து இன்று காணப்படுகின்ற பொருளாதார நிலையில் எத்தனையோ குடும்பங்கள் வந்து பட்டினியால்
வாடிக்கொண்டிருப்பதற்கான தரவுகள் என்று காணப்படுகிறது. எனவே இதைத்தான் ரணில் விக்ரமசிங்கம் என்று மக்கள் நான் இதனை சரி செய்து விட்டேன் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கவின் தேசிய இன பிரச்சனை தொடர்பாக ரணில் விக்ரமசிங்கவின் சற்று வரலாற்றை எடுத்து பார்த்தோமானால், யாழ் பொது நூலாக இருக்கப்பட்ட பொழுது அவர் அரசாங்கத்தில் இருந்தார். அதே போன்று 1983 தமிழ் மக்கள் கொழும்பிலும் நாட்டின் வேறு பகுதிகளிலும் தீமூட்டப்பட்டு இருக்கப்படும் பொழுதும் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தில் இருந்தார். அதே போன்றுதான் 2000 சந்திரிகா அம்மையார் ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு என்று கூறி ஒரு அரசியல் யாப்பை முன்கொண்டு வந்தார். அரசியல் யாப்பு எக்ஸ்பர்ட்ஸ் என்று கூறுகின்றார்கள். கொண்டு வந்த அரசியல் யாப்பிற்குள் அது வந்து தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வை கொண்டு வரக்கூடிய ஒரு அரசியல் யாப்பாக அவர் முன்மொழிந்தார். அதனை கூட தமிழ் மக்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று கூறி பாராளுமன்றத்திலே எரியூட்டிய நெருப்பு தீயூட்டிய அரசாங்கமாகத்தான் ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் காணப்படுகிறது. மேலும் அறவிலை போராட்டத்துக்கு பின்பு பதவிக்கு வந்த பிறகு அடுத்த கிழமையை நாங்கள் 13 திருத்த சட்டத்தை முற்றுமுழுதாக அமல்படுத்துவோம் என்று கூறினார். அது உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது கிட்டத்தட்ட 8-9 ஆகிவிட்டது. இன்னுமே காணி அதிகாரங்கள் மாகசபைகளுக்கு முற்றுமுழுதாக கொடுக்கப்படவில்லை. எனவே இந்த 13 திருத்த சட்டமோ குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தை எடுத்துமானால், அரசியலை எடுத்துமானால், அவர் கடைசி வரைக்கும் தமிழ் மக்களுக்கு, தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு, முஸ்லீம் மக்களுக்கு மலைய மக்களுக்கு எந்த விதமான ஒரு இனப்பிரச்சனைக்கான தீர்வை கொடுக்க மாட்டார். குறிப்பாக காணிகள் தொடர்பான எந்த விதமான தீர்வை கொடுக்க மாட்டார். அதற்கான காரணம் மிகவும் ஒரு சுருக்கமான காரணம், மிகவும் ஒரு காத்திரமான காரணம் காணப்படுகிறது. அவரது பொருளாதார முன்னேற்றத்திற்கான ஒரு பாதையானது மக்களுக்கு சார்ந்த பாதை அல்ல. அவர் இன்று இக்கானமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பில், அதாவது பொருளாதார மறுசீரமைப்பு மீள்கட்டமைப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார். அதிலே கூறப்பட்டிருக்கின்ற விடயம் என்னவென்றால், நமது நாட்டை பொருளாதார அளவுகளாக பிரித்து, இண்டஸ்ட்ரியல் ஜோன் பொருளாதார அளவுகளாக பிரித்து, இந்த அளவுகளை தனியார் கம்பெனிகளுக்கு கொடுக்க போகின்றேன் என்று கூறிதான் அந்த சட்டத்திலே கூறப்பட்டிருக்கிறது. கொடுக்க போகின்றார்கள் என்று கூறிதான் அந்த சட்டத்திலே கொடுக்கப்பட்டிருந்தது. என்னை நம்பவில்லையானால் இந்த சட்டத்தை சென்று வாசியுங்கள். நமது நாட்டை பொருளாதார அளவுகளாக பிரித்து அதனை தனியார் கம்பெனிகளுக்கு கொடுப்பதற்காக நமது நாட்டின் பொருளாதாரமான மறுசீரமைக்கப்பட்டு வருகிறது. அதில் ஒரு உதாரணத்தை எடுத்தோமானால், இன்று மன்னார் மாவட்டத்திலே அதானி நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட 1500 ஏக்கர் காணி நிலத்தை ரணில் விக்ரமசிங்க அதானி நிறுவனத்திற்கு கொடுத்திருக்கின்றார். மன்னார் மாவட்டத்திலே அங்கு வாழ்கின்ற கடற் தொழிலாளர்களிடமோ எந்த விதமான ஒரு கேள்வியையும் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம், எந்த விதமான ஒரு கலந்துரையாடல் கூட, அவர்களின் கருத்தை கூட இந்த ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் கேட்கவில்லை. எனவே இன்று மன்னார் மாவட்டத்தில் நடக்கின்ற அதே விடயம்தான் வடக்கு கிழக்கு மாத்திரமல்ல நாடு பூராவும் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே தான் கடைசி வரைக்கும் தமிழ் மக்களுக்கோ முஸ்லிம் மக்களுக்கோ பழைய மக்களுக்கோ எந்த விதமான தீர்வு திட்டத்தையும் தரமாட்டார். எனவே இனிமேலும் அவர் கூறுகின்ற தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வை தரப்போன்ற என்று கூறிக்கொண்டிருந்தார் என்றால், அதை நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோமானால் நாங்கள் தான் விட்டார்கள். அதற்கு மாறாக நாங்கள் நோன் போப்பகையை நமது ஜனாதிபதி பிரதிநிதியாக நாங்கள் நியமித்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்திலே சுன்னாகம் பிரதேசத்திலே நீர் மாசடைந்த நடைபெற்றது. மக்களுக்கு, அங்கிருக்கின்ற மக்களுக்கு தண்ணி கூட குடிக்க முடியாத அளவுக்கு ஒரு நீர் மாசடைவு என்று தனியார் கம்பெனியால் நீர் மாசடைவு நடைபெற்றது. அந்த வழக்கை உயர் நீதிமன்றத்திலே செய்து எமது மக்களுக்காக அந்த வழக்கை வென்று கொடுத்தவர் நான்கு. எனவே இவரை போன்ற ஒரு ஜனாதிபதி வேட்பாளரைத்தான், அதாவது மக்களுடன் போராட்டங்களில் இருந்த ஒரு ஜனாதிபதி ஒரு வேட்பாளரைத்தான் நாங்கள் முன்போட்டிருக்கின்றோம். அது வடக்காக மாத்திரமல்ல, தெற்காக இருந்தால் என்ன, அறவிலே போராட்டமாக இருந்தால் என்ன, மீத்தோட்ட மொழியாக இருந்தால் என்ன, வடக்கு கிழக்கு தெற்கு அனைத்திலும் வந்து அவர் மக்களுக்காக வேட்பாளராக வருவதற்கு முன்னர் எந்த விதமான அரசியல் எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் மக்களுக்காக வேலை செய்து கொண்டிருந்த ஒரு வேட்பாளர். எனவே அவருக்கு நீங்கள் வாக்களிக்க போகின்றீர்களா, அல்லது 50 உண்மை ஏமாற்றி வந்த ரணில் விக்ரமசிங்கத்துக்கு வாக்களிக்க போகின்றீர்களா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். எனது நேரத்தை அதிகமாக எடுத்து விட்டேன், அழைத்து மன்னிக்கவும். நன்றி, வணக்கம். நாங்கள் எங்களுடைய முதலாவது ஊடகவியலாளர் சந்திப்பை யாழில் நடத்தியிருந்தோம். அதன் பிற்பாடு
எங்களுடைய கொள்கை பிரகடனம் கடந்த வாரம் கொழும்பிலே வெளியிடப்பட்டது. பின்னர் நாங்கள் இன்று அதனை யாழில் வெளியிடுவதற்காகவும் எங்களுடைய கொள்கை தொடர்பான விளக்க உரையினை வழங்குவதற்காகவும் இங்கு வருகை தந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த மக்கள் போராட்ட முன்னணி என்பது யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பல்வேறு தரப்புகளாக காலிமுகத்திடல் போராட்டத்தில் ஒன்றிணைந்தவர்களும் அதற்கு முன்னமே பல போராட்டங்களில் பல வகையான பல்வேறுபட்ட ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருந்தவர்கள் பலரும் ஒன்றிணைந்து தாங்கள் பேசுகின்ற அந்த ஒடுக்குமுறைக்கு எதிரான அரசியல், அடக்குமுறைக்கு எதிரான அரசியலை ஒரு திரட்சியாக்கி ஒன்று சேர்ந்து கட்சி வடிவிலே ஜனாதிபதி தேர்தலை கையாள்வதற்காக உருவாக்கப்பட்டுள்ள ஒரு ஐக்கிய முன்னணிதான் எங்களுடைய மக்கள் போராட்ட முன்னணி. மக்கள் போராட்ட முன்னணி என்ற விடயத்திலே குறிப்பாக மக்கள் என்ற விடயம் முதன்மையாக கொள்ளப்படுகின்றது. இங்கு பார்த்தீர்களானால் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் கூட மக்களின் கொள்கை மக்களின் கைகளுக்கு என்ற அடிப்படையில் நாங்கள் அதனை வகுத்துள்ளோம். இந்த நாட்டிலே பல்வேறு வகையான தரப்புகள் பல்வேறுபட்ட அடக்குமுறைகளுக்கு உட்பட்டு கொண்டிருப்பதை நாம் அறிவோம். ஒருவனே இந்த நாடு இனவாதத்தால் மட்டும் சிக்குண்டிருக்கின்றது என்பது வடகிழக்கு தமிழர்களாகிய எங்களுக்கு மிக நீண்ட காலமாக மனதில் பதிந்திருக்கின்ற ஒரு விடை. ஆனால் அவை மட்டுமல்ல, இந்த நாட்டிலே அது தாண்டி உழைக்கும் வர்க்கம் எப்படியெல்லாம் சுரண்டப்படுகின்றது, பெண்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள், அடக்குமுறைகள், எதிர்ப்பாளர் அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள், அது மட்டுமன்றி எந்தெந்த தரப்பு பலவீனமாக இருக்கின்றதோ அவை அனைத்துமே இந்த நாட்டில் ஏதோ ஒரு வகையிலே ஒடுக்குமுறையை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் நாங்கள் மக்கள் என்ற வரையறைக்குள் இந்த ஒடுக்குமுறைக்குள் சிக்குண்ட தரப்பை நாங்கள் கணிக்கணும். குறிப்பாக இன்று இலங்கையில் மேல்தட்டு வர்க்கமும் சரி, இடைநிலையில் இருந்து சற்று உயர்வாக இருக்கக்கூடியவர்களும் சரி, ஏதோ ஒரு வகையிலே இந்த செல்வந்தர்களுக்காக ஆட்சியை புரிகின்ற அதிகார வர்க்கத்தின் பின்னால் சென்று கொண்டிருப்பதை நாம் அறிவோம். ஆனால் பாதிக்கப்பட்ட தரப்பு என்பது தொடர்ந்து பாதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. இந்த பாதிக்கப்பட்ட தரப்பை அரசியல் பகடைக்காய்களாக அனைவரும் பாவித்துக் கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக நீங்கள் தென்னிலங்கையில் இடம்பெறுகின்ற அரசியலை பார்த்தீர்களானால் வெறுமனே சில முஸ்லிம்களுக்கு எதிராகவும் தமிழர்களுக்கு எதிராகவும் இனவாதத்தை மட்டும் பேசி அரசியலில் இழைத்திருக்கின்றார்கள். மிக அதிகமான வாக்குகளை அவர்களுக்கு பெறக்கூடியதாக இருக்கின்றது. மிக நீண்ட காலமாக சுதந்திரத்திற்கு முற்பட்ட காலத்திலிருந்து இலங்கையில் தேசிய இனப்பிரச்சனை என்பது இருக்கின்றது. எனவே இந்த தேசிய இனப்பிரச்சனை என்பது ஒரு முதன்மையான விடயமாக அனைவரது கண்களுக்கும் தெரிகின்றது. இந்த தேசிய இனப்பிரச்சனையை தீர்க்காமல் அப்படியே வைத்து அதன் மேல் தங்களது அரசியல் வாகனங்களை ஓட்டி கொண்டிருப்பதற்கான பிரதான காரணம், இந்த தேசிய இனப்பிரச்சனை தீர்க்கப்பட்டால் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய அல்லது இலங்கையில் அதிக மக்கள் எதிர்நோக்கக்கூடிய வர்க்க பிரச்சனை பூதாகரமாக வெளியே தெரியும். எனவே அந்த பிரச்சனை தெரியக்கூடாது என்பதற்காகவே இந்த தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வு நோக்கி எந்த விதமான காத்திரமான நகர்வுகளையும் எந்த அரசும் முன்னெடுப்பதில்லை. எனவே இனப்பிரச்சனைகளை அப்படியே வைத்துக் கொண்டு அதன் மீது எண்ணெயை ஊற்றி அதனை மேலும் பற்ற வைத்து அதில் குளிர்காய்கின்ற ஒரு அரசியலைத்தான் இங்கு தொடர்ச்சியாக நாம் அவதானித்து வருகின்றோம். பொய்யான வாக்குறுதிகள், அதே போலியான இனவாத பேச்சுக்கள், அரசியல் நகர்வுகள், தேர்தல் என்று வரும்பொழுது மட்டும் தீர்வு தொடர்பான பேச்சுக்கள், பொய்யான சத்தியங்கள் என்பவற்றை வழங்கி மீண்டும் மீண்டும் மக்களின் வாக்குகளை கைப்பற்றி அதே மோசமான அரசியல் சாக்கடைக்குள் இந்த மக்களை மிக நீண்ட காலமாக இந்த மோசமான அரசியல் வைத்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த இடத்திலே நாங்கள் ஒரு பாரிய மாற்றத்தை நோக்கி நகர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இங்கு பலர் குறிப்பிடுவார்கள் எங்களுக்கு இருக்கின்ற இரண்டே தெரிவு பேயா பிசாசா என்று. அப்படி அல்ல, நாங்கள் சரியான தேவதைகளை இனம் காண வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் பேயா பிசாசா என்பதற்குள் சிக்குண்டு மீண்டும் மீண்டும் அதே கேவலமான அரசியலுக்குள் எங்களது மக்களை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கின்ற இந்த விடயத்திலிருந்து நாங்கள் மீண்டு வர வேண்டும். எனவே அதற்காக மிக கடுமையாக உழைக்க வேண்டும். தத்துவார்த்த ரீதியாக இடதுசாரி இயக்கங்கள் மிக நீண்ட காலமாக
சரியான பாதையில் பயணித்திருக்கின்றது. ஆனால் இனப்பிரச்சனை தொடர்பாக காத்திரமான முன்மொழிவுகள் எத்தனை தரம் வழங்கப்பட்டிருக்கின்றது, எவ்வளவு தூரம் வந்திருக்கின்றது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் கூட, இம்முறை மக்கள் போராட்ட முன்னணி என்னை பொறுத்தவரையில் மிகச்சிறந்த, மிக தீர்க்கமான, மிக காத்திரமான, தென்னிலங்கையிலே விமர்சனத்துக்கு உட்படக்கூடிய சிங்கள பேரினவாதிகளால் அல்லது சிங்கள பகுதியில் இருக்கக்கூடிய இனவாதிகளால் வெறுப்படைய அல்லது அவர்கள் சிங்கள வாக்குகளை கூட இழக்கக்கூடிய நிலை வந்தாலும் கூட மிக காத்திரமான முன்மொழி ஒன்றை வைத்திருக்கிறார். அதுதான் தேசிய இனப்பிரச்சனைக்கு மிக நீண்ட காலமாக பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கான ஒரு விடையாக அது அமைந்திருக்கின்றது. அதாவது சுயாட்சி முறையிலான தீர்வு திட்டத்தை மிக தெளிவாக நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். குறிப்பாக இனி வரவிருக்கின்ற பேச்சாளர்கள் எங்களுடைய கொள்கை விளக்க உரையிலே அதனை புரிய வைப்பார்கள். அது மட்டுமன்றி எங்களது 194 பக்கங்களுடைய புத்தகங்கள் உங்களுக்கு வழங்கப்படவிருக்கும். அதிலே 92வது பாயிண்ட், அது மட்டுமல்ல 149வது பக்கத்திலிருந்து நீங்கள் தேசிய இனப்பிரச்சனைக்காக நாங்கள் வைத்துள்ள முன்மொழிவுகள், அதாவது இந்த இலங்கையை பொறுத்தவரையில் எந்த ஒரு காலகட்டத்திலுமே சிங்கள அரசால் தான், சிங்கள மக்களால் தான் இந்த பாராளுமன்றம் நிர்ணயிக்கப்படும், சிங்கள மக்களால் தான் பாராளுமன்றம் முன்கொண்டு செல்லப்படும், சிங்கள வாக்குகளால் தான் பாராளுமன்றம் தீர்மானிக்கப்படும் என்கின்ற அந்த புள்ளியிலிருந்து நாம் எப்படி வெளியே வரலாம் என்ற சிந்தனையினூடாக மீளப்பெற முடியாத அதிகாரங்கள், பாராளுமன்றத்திற்கு இணையான சபைகள், அது மட்டுமன்றி சுயாட்சி என்ற அலகுகள் மிகச்சிறப்பான முறையிலே வரையறை செய்யப்பட்டிருக்கின்றது. அது மக்கள் மத்தியிலே கேள்விக்குட்படுத்தப்படும், மக்களுடைய ஆலோசனைகள் பெறப்படும், அது மட்டுமின்றி எல்லைகள் எப்படி தீர்மானிக்கப்படும் என்பது தொடர்பாகவும் பூரண விளக்கங்கள் கொள்கை விளக்க உரையிலே வழங்கப்பட்டிருக்கின்றது. நாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே இனவாதத்திற்கு பின்னால் செல்பவர்கள் அல்ல. எங்களை பொறுத்தவரையில் குறுந்தேசியவாதமோ அல்லது இனவாதமோ எங்கள் மத்தியில் இருக்கக்கூடாது என்று நான் வெகுவாக நம்புகின்றேன். அதேபோல் மிக நீண்ட காலமாக ஒடுக்குமுறைக்கு உட்பட்டிருக்கின்ற ஒரு இனமாக தமிழினம் இருக்கின்றது. வடகிழக்கில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் மிக நீண்ட காலமாக மிக மோசமான இன ரீதியான ஒடுக்குமுறைக்கு உட்பட்டிருக்கின்றார்கள் என்ற உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டபடியால் தான் இன்றைக்கு நாங்கள் தீர்வு தொடர்பாக காத்திரமான சில விடைகளை கண்டுபிடித்திருக்கின்றோம். எனவே இந்த இனவாதம் என்பதன் வெளிப்பாடு காலத்திற்கு காலம் வேறுபட்ட வகையிலே தொடர்ந்து எங்களை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த இனவாதத்தினுடைய வெளிப்பாடுகள் நேரடியாக மக்களை உயிர்களை எடுப்பதிலிருந்து, இன்று நிலங்களை பறிப்பதிலிருந்து, எங்களுடைய பிரதேசங்கள் அதாவது இன ரீதியான கலப்பை உண்டு பண்ணி எந்த இடத்திலுமே தமிழ் மக்கள் பிரதானமாக வாழக்கூடாது, அவர்களுக்குள் என்றவரை ஏனைய இனங்களை கலக்க வைத்து அந்த பெரும்பான்மை என்கின்ற அந்த அந்தஸ்தை இருக்கின்ற ஒரு சில மாவட்டங்களில் இருந்து பறித்து அவர்களுக்கான அரசியல் பலத்தை இல்லாமலாக்குகின்ற செயற்பாடை தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள். குறிப்பாக 2019 பிற்பாடு நீங்கள் எடுத்துக்கொண்டால் மிக மோசமான முறையிலே வடகிழக்கிலே நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொல்பொருள் ஆராய்ச்சி என்ற பெயரிலே எத்தனையோ ஏக்கர் நிலங்கள் மிகவும் அடாத்தாக சட்ட ரீதியான கட்டளைகளை மீறி கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்திற்கெல்லாம் சட்ட ரீதியாக சென்றால் கூட எந்த வகையான பதிலும் இல்லாதவர்களாக தமிழ் மக்கள் சிக்கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக அதிலுமே பாதிக்கப்படுகின்ற தரப்பு ஒரே தரப்பாகத்தான் மீண்டும் மீண்டும் இருக்கின்றன. அதே போல் 2019 முற்பட்ட காலத்திலே ஈஸ்டர் தாக்குதலை தொடர்ந்து முஸ்லீம் மக்கள் மிக மோசமாக அடக்குமுறை செய்யப்பட்டார்கள். பயங்கரவாத தடை சட்டம் எப்படி தமிழ் மக்கள் மீது பாய்ந்ததோ அதே போல் முஸ்லீம் மக்கள் மீதும் அது பாய தொடங்கி, எப்படி தமிழ் மக்களை இனவாதிகள் என்று சித்தரித்தார்களோ, எப்படி தமிழ் மக்களை தீவிரவாதிகள் என்று சித்தரித்தார்களோ, அதே போல் முஸ்லீம் மக்களையும் அதே போல் தீவிரவாதிகள் என இந்த பௌத்த பேரினவாதம் சித்தரிக்க தொடங்கி. இது இன்று நேற்றல்ல, இது இவர்களுடைய அரசியல் சித்து விளையாட்டு என்பதை நாங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தீர்க்கமான முடிவுகள், ஆரோக்கியமான சிந்தனைகள், தெளிவான அரசியல் பார்வைகள் மட்டுமே இந்த இடத்திலிருந்து எங்களை அடுத்த எல்லையை நோக்கி நகர வைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றுக் கருத்து நினைக்கவில்லை. குறிப்பாக நாங்கள் மிக முக்கியமான விடயமாக 4 தேசிய இனங்கள் இலங்கையில் இருக்கின்றது என்பதை அங்கீகரித்திருக்கின்றோம். சிங்களம், வடகிழக்கு தமிழ், மலையக தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்கள் இந்த நாட்டினுடைய தேசிய இனம் என்ற அங்கீகாரத்தை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய முதலாவது ஊடகவியலாளர் மாநாட்டில் என்னுடைய நண்பர் தரைந்து தமிழ் மொழியில் உரையாற்றப்படுது. அவர் முதலாவதாக குறிப்பிட்ட விடயம்,
இந்த நாட்டில் இடம்பெற்ற யுத்த குற்றத்திற்கான பதில்களை நாங்கள் வழங்க வேண்டும். அந்த பொறுப்பு குரல் எங்களுக்கு இருக்கின்றது. அது தொடர்பாக என்னென்ன முடிவுகளோ அது ஆரோக்கியமாக எடுக்கப்பட வேண்டும். அதற்கான மன்னிப்பை கேட்டுக்கொண்டுதான் அவர் உரை ஆரம்பித்தார். இப்படியான முற்போக்காக சிந்திக்கக்கூடிய சிங்கள மக்களோடு நாங்கள் கைகோர்க்க வேண்டியது மிக அத்தியாவசியமான தேவையாக இருக்கின்றது. நான் குறிப்பாக வடகிழக்கில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அரசியல் உணர்ச்சி பூர்வமான சில அரசியல்களை நான் பார்க்கின்றேன். அந்த அரசியல் மீது எனக்கு வெறுப்போ காழ்ப்புணர்வோ கிடையாது. ஆனால் அந்த அரசியல் எங்காவது சென்று சேர்கிறதா, அது சேர வேண்டிய இடத்துக்கு செல்கின்றதா என்பதில் எனக்கு பல கேள்விகள் இருக்கின்றது. குறிப்பாக தென்னிலங்கையில் தான் பிரதான பிரச்சனைகள் அனைத்தும் கையாளப்படுகின்றன. நாங்கள் இந்தியாவையோ அல்லது சர்வதேசத்தையோ நம்பி தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தென்னிலங்கையில் இயங்கக்கூடிய முற்போக்கு சக்திகள், எங்களை உண்மையிலே புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், எங்களை ஏமாற்றவர்களோடு நாங்கள் கைகோர்க்க வேண்டிய அவசியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் நாங்கள் இழக்கப் போவது எதுவும் இல்லை. நாங்கள் கருத்தியல் ரீதியாக மாற்றமடைய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் குறுகிய வட்டத்திற்குள் தொடர்ந்து சிக்கப்பட முடியாது. எங்களுக்குள் சிந்தனை மாற்றங்கள் பெற வேண்டும். எப்படியான இணைப்புகளை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும், எங்களுக்கான பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் என்ன, அவற்றை எப்படி தீர்க்க முடியும், யாரோடு இணைந்தால் தீர்க்க முடியும் என்பது தொடர்பாக ஆழமாக சிந்திக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கின்றது. இது மட்டுமன்றி ஏற்கனவே பல போராட்டங்கள் இந்த மண்ணிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த மண்ணென்று நான் குறிப்பிடுவது வடகிழக்கிலே அடக்குமுறைக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள், குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டத்தை எதிர்த்து பல போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக அமைப்பு ரீதியாக சிவில் சமூகமாக பல போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் அறகலை என்னும் போராட்டத்தில் இருக்கும் பொழுது அரசியல் கைதிகள் 48 பேராக இருந்தார்கள். எங்களுடைய பங்குக்கு நாங்கள் எங்களாலான முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்திருந்தோம். இன்று அரசியல் கைதிகள் மேலும 12 பேர் இருக்கின்றார்கள். இந்த 12 பேரை ஒரு கையெழுத்திலே விடுதலை செய்யக்கூடிய இன்று ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய கேவலமான ரணில் இன்று எத்தனையோ தடவைகள் யாழுக்கு விஜயம் செய்கின்றார். அதே யாழில் தான் அந்த 12 பேருடைய உறவினர்கள் கதறி அழுது கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கையெழுத்தில் செய்யக்கூடிய வேலையை கூட செய்ய முடியாத ஒரு ஜனாதிபதியாக, தோற்று போனவராக இன்று இங்கு வருகை தந்து கொண்டு இங்கிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எந்த அடிப்படையில் அவருக்கான ஆதரவை தமிழ் மக்களிடம் கேட்கின்றார்கள் என்பதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே மிக தெளிவாக தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளை வைத்திருக்கின்றார்கள். இந்த கோரிக்கைகளில் எந்த ஒரு கோரிக்கையை கூட நிறைவேற்ற முடியாத ஜனாதிபதிகளைத்தான் தொடர்ச்சியாக அவர்கள் தெரிவு செய்கின்றார்கள், மக்களை தெரிவு செய்யும்படி கேட்கின்றார்கள். எந்த அடிப்படையில் இவர்களது அரசியல் இடம்பெறுகின்றது என்பது கேலிக்கூத்தாக இருக்கின்றது. எனவே இந்த கேலிக்கூத்தான அரசியலுக்குள் நாங்கள் தொடர்ச்சியாக சிக்குண்டு எங்களை நாங்களே நாசம் செய்யக்கூடாது என்பதை நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, மேலதிகமாக இருக்கக்கூடிய இந்த 12 பேர் அரசியல் கைதிகளுடைய விடுதலை எவ்வளவு அவசியம் என்பதை அந்த உறவினர்கள் தான் உணர்வார்கள். ஒருவனுடைய வாழ்வு 30 வருடங்கள் திருடப்பட்டிருக்கின்றது. 30 வருடங்களாக அரசியல் கைதிகள் சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இதே போல் நீங்கள் மர்முனையை பார்த்தீர்களானால் மிருசுவில் படுகொலையில் சம்பந்தப்பட்ட இராணுவ வீரர் வெறுமனே 5 ஆண்டுகளில் கோட்டபாயவால் ஒரு கையெழுத்தால் விடுதலை செய்யப்பட்டார். 8 பேரை கொலை செய்து 9வது உயிர் பிழைத்து நேரடியாக சாட்சியம் வழங்கிய பின்னர் அவருக்கு எத்தனையோ ஆண்டுகள் கழித்து வழங்கப்பட்ட ஆயுள் தண்டனை வெறும் 5 ஆண்டுகளில் நிறைவடைந்தது. ஆனால் தமிழ் மக்களுக்கு இத்தனை கால அரசியல் சிக்கலுக்குள் சிக்குண்ட இளைஞர்கள் வெறும் 19 வயதில் கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் இன்று 50 வயது வரை சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றனர். இதெல்லாம் ஒரு சிறிய உதாரணம். இவை பாரிய விடயங்களுக்கான தூண்டுதல்களாக அமைகின்றன. இதனால் தான் மக்களுக்கு வெறுப்புணர்வு பொங்குகின்றது. ஏன் இங்கு வருகின்ற அரசியல்வாதிகள் சிங்கள தரப்பிலிருந்து இங்கு வந்து வாக்குறுதிகளை வழங்குகின்ற ஜனாதிபதிகளிடம் இங்கிருப்பவர்கள் சரியான முறையிலே தங்களுடைய கோரிக்கைகளை வைக்கின்றார்களா? ஏன் இதை நிறைவேற்ற முடியாமல் இருக்கின்றது? நிறைவேற்ற முடியாமல் இருக்கின்ற ஏமாற்று அரசியல்வாதிகளின் பின்னால் ஏன் தொடர்ச்சியாக செல்கின்றார்கள் என்ற கேள்விகள் நமக்குள் எழுகின்றன. அதேபோல் எங்களுடைய நிலங்கள் மிக மோசமான முறையிலே கைப்பற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேபோல் நாங்கள் மிக காத்திரமாக அணுக வேண்டிய பயங்கரவாத தடை சட்டம், மிகவும் அடிப்படை உரிமையை மீறக்கூடிய சட்டம். இந்த சட்டம் இருப்பதால் தான் பல தமிழ் மக்கள் இன்று எந்த ஒரு போராட்டங்களிலும் கலந்து கொள்ள முடியாதவர்களாக, வாய் திறக்க முடியாதவர்களாக, தங்களது உரிமைகளை பேச முடியாதவர்களாக ஊமைகளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த சட்டத்திற்கு எதிராகவும் நாங்கள் தொடர்ச்சியாக போராட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்லாது எந்த ஒரு இனமும் தங்களுடைய மொழி கலாச்சாரம் அடையாளத்தை பின்பற்றக்கூடிய அந்த உரிமை அவர்களுக்கு இருக்கின்றது. அதெல்லாம் அரசியலுக்கு அப்பால் பட்டது. ஆனால் அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது. அந்த உரிமை மறக்கப்பட அல்லது மறக்கப்பட முடியாதது என்பதையும் நாங்கள் வலியுறுத்தி கூறுகின்றோம். எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு நேர்மையான அரசியல் இடதுசாரிய சிந்தனையோடு மிக நீண்ட காலமாக சரியான பாதையிலே பயணித்த எங்களுடைய அருமை தோழர்கள் இங்கு இருக்கின்றார்கள். நாங்கள்
எங்களை மேம்படுத்திக் கொள்கின்றோம். நாங்களும் பிழையான சிந்தனைகளில் இருந்துக்கலாம், அதனை சரியாக்கிக் கொள்கின்றோம். மக்களோடு தொடர்ச்சியாக உரையாடுகின்றோம். எங்களை பொறுத்தவரையில் இந்த நாடு ஒட்டுமொத்தமாக சரியான ஒரு பாதையை நோக்கி நகர வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பலவீனமானவர்களுக்குமான ஒரு அரசியலை நாங்கள் வழங்குவதற்காக மட்டுமே இந்த அரசியலில் வந்துள்ளோம். எந்த ஒரு ஆதாயத்தை தேடியோ அல்லது வெற்றி பெறும் தரப்புகளுக்கு பின்னாலோ நாங்கள் ஒரு அரசியலை செய்ய எக்காலத்திலும் முனையவில்லை. எங்களுக்கு வெற்றி தோல்விகளுக்கு அப்பா எங்களுடைய கொள்கைகள், சரியான சிந்தனைகள் இந்த நாட்டிலே கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். அத்தனை அடக்குமுறைக்கு எதிராகவும் நின்று நிதானமாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நேர்மையான தோழர், நேர்மையான நண்பர் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் அவர் அதே போல் இருப்பார். என்னால் அதனை 100% உறுதியாக கூற முடியும். அப்படிப்பட்ட சரியான சிந்தனை உடையவர்கள், அற்புதமான மனிதர்கள், சுயநலமற்றவர்கள் தான் இந்த நாட்டின் அரசியலுக்கு தேவை என்பதை நான் மீண்டும் ஒரு தரம் ஆணித்தனமாக கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.